ஹலோ ஹலோ ஜெகநாதன் சாருங்களா? ஆமா ஜெகநாதன் தான் பேசுறேன். நீங்க யாருங்க சார்? நான் காரைக்குடி ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறேன் சார். உங்க பொண்ணு கூட அட்மிட் பண்ணீங்களா? ஆமா. என்ன சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், உங்க மாப்பிள்ள கோபி வந்தா அவர்கிட்ட உங்க பொண்ணை பத்தி எந்த தகவலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா சொல்லியிருந்தேன். இப்ப என்ன அதுக்கு? உங்க மாப்பிள்ள கோபி இங்க வந்தாரு சார். உங்க பொண்ணு டீட்டெயிலாம் கேட்டாரு. நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததால நாங்க எதுவும் சொல்லல. அப்படி யாரும் இங்க அட்மிட் ஆகலன்னு சொல்லி அவரை நாங்க திருப்பி அனுப்பிட்டோம். உங்க மகளை நீங்க மதுரை ஹாஸ்பிடல்ல சேர்த்த விஷயத்த என்னாச்சு? அவளை எங்க சேர்த்திருக்கோம்? எந்த தகவலும் தெரியக்கூடாது. என்னப்பா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பாய் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பொண்டாட்டி எங்க கிட்ட அலையலாம் பாரு. அவன் முகத்தை பார்த்து பாவம் நினைச்சு அந்த ஆஸ்பத்திரிக்கார எனக்கு போன் பண்றேன். அப்பா, ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு நம்ம கோபம் வருத்தம் எப்படி பாத்தறியும்? தெரியப்படுத்தி தானே வந்திருக்கேன். அப்படி இருந்து கேட்டா என்னடா அர்த்தம்? சரி விடுங்கப்பா, அதான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்கல்ல, இனிமே கேட்க மாட்டாங்க. ராஜலட்சுமி, உங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லணும். அந்த பையனை நம்பி எப்படி மலர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புன? நீ கூட்டி போயிருக்க வேண்டியதானே. அவன் குடும்ப காவலனாச்சு. குடும்பத்துல யாராவது பிரச்சனை கூப்பிட்டா போட்டோல போட்டபடி ஓடி போயிருவானே. இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமாடி. அப்புறம் எப்படி மலர் அவனோட அனுப்புட? இப்ப பாத்தீங்க என்னாச்சு? இப்ப எவ்வளவு பேரழப்பு கொண்டாந்து சேர்த்து பாத்தியா? இப்படி எல்லாம் நடக்கும் இன்னைக்கு எப்படிங்க தெரியும்? மலர் அந்த ஆள் கூட போறேன்னு அடம் பிடிச்சு கேட்கும் போது நான் என்னங்க சொல்ல முடியும்? எல்லாம் சரியாயிடுச்சு. அந்த ஆள் இனிமே மலரை விட்டு போக மாட்டாருன்னு நினைச்சேன். அவரு மாறவே மாட்டாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஏதோ நீயாவது பொம்பளை தலைக்கு அவளோட போயிருக்கலாம்ல. குடும்பத்தை பாக்குற குடும்பத்தை பாக்குறேன். நம்ம குடும்பத்தை அழிச்சுட்டா பாத்தியா? நம்ம குடும்பம் அழியாதுங்க. மலருக்கு ஒண்ணு ஆகாது. அப்படி மீறி ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் இருக்க மாட்டேங்க. என் ரெண்டு பொண்ணுங்களையும் வாரி கொடுத்துட்டு நான் இருக்க மாட்டேங்க. அந்த கோழி பேரை மட்டும் கண்ணு முன்னால பார்த்தேன், உருத்திரியாம அழைச்சு போடுவேன். அவனுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா கண்ணில் படாம காப்பாத்திக்கட்டும். பார்த்தே அதோட தீண்ட. ஆனா இந்த வீடு தான் வாங்க. அக்கா என்ன சிவா? அக்கா உங்களை பார்க்க தாங்க வந்தோம். சொல்லு சிவா, என்ன தகவல்? ஒண்ணு இல்லக்கா, நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, உங்க சொந்தக்கார பொண்ணா தானே? ஆமாக்கா, அது என் குழந்தையாதான்க்கா. அண்ணன் தான் அவளோட வீட்டுக்காரு. வணக்கம். வணக்கம். ஏன்பா உன் சம்சாரமா அது? மாணிக்கன்னு ஒருத்தர் இருக்காரு, யாரு கேட்டாலும் அவரை தெரியும். அவர் தான் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தாரு. அவர் வேணா கேட்டு பாருங்களேன். சரிக்கா. என்னக்கா என்னமோ மாதிரி இருக்கீங்க? எங்க அண்ணியோட நிலைமை என்னன்னு தெரியல ரேவதி, ரொம்ப கவலையா இருக்கு. அக்கா ஆக்சுவலா என்னதாக ஆச்சு? எங்களுக்கு எதுவும் தெளிவா தெரியல ரேவதி. மலரணியோட தங்கச்சி புருஷ சிவா சொல்லிதான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் மட்டும் தெரியுது. ஆனா அண்ணி எங்க இருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு ஒண்ணுமே தெரியல. ஏக்கா ஹாஸ்பிடல்ல தான் எந்த தகவலும் தெரியல. மத்தவங்களை விசாரிச்ச இடத்துல எதுவும் தெரியலையாக்கா? ஆமா ரேவதி, அண்ணன் சிவா அப்பா சித்தப்பா காஜா காமு எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் விசாரிச்சுட்டு தான் வந்தாங்க. ஆனா ஒரு தகவலும் கிடைக்கல. அண்ணி எங்க இருக்காங்கன்னு தெரியாம அவங்கள பத்தி எப்படி ரேவதி தெரிஞ்சுக்கிறது? அண்ணி வீட்டு ஆளுகளுக்கு யாருக்காவது போன் பண்ணா எங்களை தான் திட்டுறாங்க. ஆனா ஏன் திட்டுறாங்கன்னு தான் புரியல. ஆமா ரேவதி, எங்க அண்ணன் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அவர் இப்படி ஒரு கோலத்துல நான் பார்த்ததே இல்ல ரேவதி.
மரமாமை காளிதாசு என் தங்கச்சி கீதாவை கடத்திட்டு போனப்ப உங்களை கொண்டு வந்து ஒப்படைச்சாதா என் தங்கச்சிய விடுவேன்னு சொன்னா. நீங்களும் கையில இல்ல, எங்க இருக்கீங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட நிலைமையில கூட எங்க அண்ணன் தைரியமா சமாளிச்சு கீதாவை மீட்டு கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட ஆளு இன்னைக்கு அண்ணுக்கு என்னாச்சு தெரியலன்னு எப்படி சுருண்டு போயிட்டாருன்னு தெரியுமா உனக்கு? அக்கா, உங்க அண்ணன் எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு அவரை மட்டும் நேர்ல பாக்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சா என்னால முடிஞ்ச உதவியை அவருக்கு நான் பண்ணுவேக்கா. நானும் அதைத்தான் எழுதி நினைச்சிட்டு இருக்கேன். எங்க அண்ணனும் அண்ணியும் எனக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் இன்னைக்கு இவ்வளவு கௌரவமா வாழ்றேன்னா அதுக்கு எங்க அண்ணன் தான் காரணம். நான் வச்சிருக்கிற காரு அவர் வாங்கி கொடுத்ததுதான். எங்க அண்ணன் மட்டும் இல்ல, எங்க அண்ணியும் அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்கி எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா? அவ்வளவு உதவி பண்ணவங்கள நான் எவ்வளவு அசிங்கமாலாம் பேசிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் நினைச்சாலே உடம்புல கூசு திரவுதி. எல்லாரும் தண்டிச்சு தண்டிச்சுதான் திருத்துவாங்க, ஆனா எங்க அண்ணனும் அண்ணையும் மன்னிச்சு மன்னிச்சே திருத்திடுவாங்க. நான் இன்னைக்கு திருந்து நல்லபடியா இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அப்படிப்பட்டவங்க நடுவுல இப்படி ஒரு இடைவெளி வரும்னு நினைக்கவே இல்ல ரேவதி. அவங்களுக்கு உதவி தேவைப்படுற நிலைமையில என்னால எதுவும் செய்ய முடியாம இருக்கேன்னு நினைக்கும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? ஏக்கா, அண்ணன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போது நீங்க பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லாம ஏக்கா வந்தீங்க? நீ சொல்றது சரிதான் ரேவதி, ஆனா உன்ன வேற கூட்டிட்டு வந்துட்டேன்னா உன்னை எவ்வளவு நேரம் தான் நடு ரோட்ல நிப்பாட்டி வைப்பேன். அதான் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு சமைச்சு வச்சுட்டு நிலைமையை எடுத்து சொல்லி அவரையும் கூட்டிட்டு வரலான்னு பாக்குறேன். உங்க பாருடி, ஏ தேவதி, அந்த ஆளு உன் ஜாதிக்காரே ராமநாதபுரம் நாராயணன் தானே? ஆமாக்கா, அவரே தாக்கா. ஐயோ, இவன் எதுக்கடி இங்க வந்தா? அவன் கண்ணுல நீ மாட்டின உன்னை ஒழிச்சு கட்டிடுவானே. நீ வேற வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்க, பழியெல்லாம் ஏன் தலை மேலதான் விழுக்கும். அவன் நம்மள பாத்துட்டானா நம்மள தொலைச்சிருவான்டி. என்ன, நான் சொன்ன நல்லா புடிச்சிருக்க? அக்கா சொல்றத கேளுங்கக்கா. நீ சொல்றது கேட்கல, இப்ப டைம் இல்ல, ஓடி ஓடலாம். அக்கா ஓடி. என்னென்ன யோசனையில இருக்கீங்க? கேட்டா அந்த பருதா போட்ட பொண்ணும் குட்டையா சிகப்பா இருக்காள் அந்த பொண்ணும் என்ன பார்த்தோட ஓடுறாங்களே, என்னடா விஷயம்? என்ன பார்த்தோட அவங்க ஏண்டா ஓடணும்? அதுங்களுக்கு என்ன அவசரமோ ஓடுதுங்க, உங்களை பார்த்து ஓடுதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஞாபகத்துல வரல எங்க பார்த்தேன்னு தெரியலையே. சிக்கலாயிடும், சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரலாம் வாங்க. ஆமா, நான் தான் மாணிக்கம். என்ன விஷயம் சார்? நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல சார், அத விசாரிக்க வந்திருக்கோம் சார். விசாரிக்கணுமா? நீங்க என்ன போலீஸா? இல்ல சார், நேத்து ஆக்சிடென்ட் ஆன பொண்ணுக்கு நான் தான் சார் ஹஸ்பண்ட். அப்படியா? ஆமா சார. சொல்லுங்க, என்ன விசாரிக்கணும்? இல்ல சார், என் வைஃபை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க? நீங்க தான் சேர்த்தீங்கன்னு சொன்னாங்க. ஆக்சிடென்ட் ஆகி மறுநாள் வந்து கேக்குறீங்க, அதுவும் எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கன்னு வேற கேக்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு தகவலே சொல்லலையா? சொல்லல சார். ஓ, அந்த பொண்ணோட செல்ல இருந்து யாருக்கோ போன் பண்ணாங்களே சார். அது அவங்க அப்பா அம்மா தான் சார் பண்ணிருக்காங்க, இவருக்கு போன் பண்ணல சார். அப்படியா, இருக்கட்டும். அவங்க இன்னும் உங்களுக்கு தகவல் சொல்லலையா சார்? குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அந்த கோவத்துல எனக்கு தகவல் சொல்ல விட்டுட்டாங்க.
ஆனா எனக்கு என் வைஃபை பார்க்கணும் சார். எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க சார். பெரியார் சாலைக்கு பக்கத்துல டிஎம் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்தோம் சார். அங்க நான் விசாரிச்சிட்டேன் சார், அங்க யார் அட்மிட் ஆகலன்னு சொல்லிட்டாங்களே. அது எப்படிங்க சொல்லுவாங்க? எங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்ததே நான் தானங்க, அப்புறம் எப்படிங்க இல்லன்னு சொல்லுவாங்க? சார் நான் அவங்க கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன் சார், மலருங்க பேர்ல என் வைஃப் நேம்ல யாரும் அட்மிட் ஆகலன்னு சொல்றாங்க. ஒருவேளை ஆஸ்பத்திரி மாத்திருப்பாங்களோ? மாத்திருந்தா கூட அட்மிட் பண்ணா அந்த ரெக்கார்ட்ல இருக்குமே சார். என்ன சார் இது, கொண்டு போய் சேர்த்தவனே நான் தான், என் முகத்தை பார்த்தவனே இல்லன்னு சொல்லிடுவாங்களா? உடனே புறப்படுங்க, வாங்க என்னன்னு போய் கேட்போம். சரி சார், வாங்க வாங்க. நல்ல வேலைடி தப்பிச்சோ. அக்கா நீங்க திரும்ப உங்க அம்மா வீட்டுக்கு போக போறீங்களா அக்கா? ஆமாடி, அங்க இருக்க நிலைமைய பார்த்தா போகத்தானடி வேணும். அப்ப நான் வீட்லயே இருந்துடலாம்ல அக்கா? எதுக்குக்கா அப்படி பாக்குறீங்க? அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? அதெல்லாம் வீட்டுல இருக்க நிலைமைய பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். நீ வா. என்னக்கா வீடு பூட்டி இருக்கு, சாரி இல்ல போல. ஏய் என்ன நீ, அவர் வீட்ல இல்லங்கறது நீ என்னோட ಜಾஸ்தி அதிர்ச்சி ஆகுற? நான் அதிர்ச்சி ஆனதே உங்களுக்காக தானேக்கா. பசிக்குதுன்னு வேற சொன்னீங்க, வீடு பூட்டி இருக்கே என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். வேற என்ன பண்றது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அக்கா எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அது நீ கேட்க போற விஷயத்தை பொறுத்து இருக்குது. புதுசா ஒண்ணும் இல்லக்கா, எல்லாம் ஏற்கனவே நீங்க என்கிட்ட கேட்ட விஷயம்தான். உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? இல்லக்கா, தங்கவேலுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருந்து போச்சுனா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கல்ல. ஓ அதுவா? ஆமா கேட்டேன், அதுக்கு என்ன? இல்லக்கா, அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னது? இல்லக்கா, நீங்க அசந்திருந்த நேரத்துல சார்க்கு யாராச்சும் ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஏய் இப்ப நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டிட்டு இருக்க? ஏன் விஷயம் உனக்கு அதுக்கடி? என்னக்கா நான் என்ன நானாவா கேக்குறேன்? நீங்க என்கிட்ட கேட்ட கேள்வியை தான் நான் திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க என்ன விட அனுபவம் உள்ளவங்க, இந்த விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவு சரியானதா கூட இருக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எனக்கு பயன்படும் இல்ல, அதான் கேட்டேன். அப்படியே தோசை கந்தி எடுத்து அடுப்புல பழுக்கு பழுக்கு காய வச்சு ஒரே இழுப்ப இழுத்து சூடு வச்சிருவேன். ஐயோ யாருக்குக்கா? ஏய் நீ எதுக்கு இப்ப இவ்வளவு மிரண்டற? அக்கா அத சொல்லும் போது உங்க முகம் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சா? அதான் மிரண்டிட்டேன். என் புருஷனை பறிக்கணும்னு நினைக்கிற எவ்வளவு இருந்தாலும் சரி, அவ கதி அதோ கதியாக்காம விட மாட்டேன். அப்ப சாரு, அவரை மட்டும் என்ன விட்டுருவேனா? அவருக்கும் அவளுக்கும் சேர்த்துதான் சூடு போடுவேன். ஐயோ அக்கா நீங்க ஆத்திரப்படாதீங்க, நான் சாதாரணமா தான் கேட்டேன். நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்கவே மாட்டேன். நீங்க இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லக்கா. ஏன்கா? ஏன்னா என் இடத்துல இருந்து நின்று பாரு, அப்ப தெரியும் உனக்கு. என்னக்கா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, நேரம் மச்சா, பசி வேற வயித்து கிள்ளுது, அதான் இனிமே சமைச்சு சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பணும். இந்த மனசுகிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், போகும்போது சொல்லிட்டு போங்க, வரும்போது சொல்லிட்டு வாங்கன்னு. கேட்டாதானே, பசி நேரத்துல பிள்ளை தூட்டி எங்க போய் தொலைஞ்சாருன்னு வேற தெரியல. அக்கா நான் நினைக்கிறேன் இனிமே நீங்க வந்து சமைக்கிற சிரமத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டான்னு சாரே ஏதாவது சாப்பாடு வாங்க போயிருப்பாரோ. ஆமா கிழிச்சாரு, என் வீட்டுக்காரு அப்படி ஒண்ணு செலவு பண்ற ஆளு கிடையாது. என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? இல்லக்கா நீங்க வேணா பாருங்களேன், சார் வரும்போது எல்லாருக்கும் பிரியாணி போட்டல வாங்கிட்டு வருவாரு. என்னப்பா பசிக்குதா? சரி சரி சாப்பிடலாம். யோ அம்மா வந்துட்டாடா, வா சேர்ந்து போய் சாப்பிடலாம். சமைக்காம கொள்ளாம நீ பாட்டு கிளம்பி போயிட்ட, பசி உயிர் போது என்ன பண்றது? அதான் எல்லாரும் சாப்பிடுறது பிரியாணி வேண்டாம் கடையில போய். என்னது பிரியாணியா? ஆமா எல்லாருக்குமே வேண்டாம் இருக்கேன், வாரவதி உள்ள போய் சாப்பிடு. அக்கா பாத்தீங்களா, நான் சொல்லல சார் பிரியாணி வாங்கிட்டு வருவாருன்னு, நீங்க தான் வீட்டுக்காரரை பத்தி தெரியும் அது இது. நீங்க சரி வாங்க சாப்பிடலாம். அடி பாவி சண்டலி, எல்லாம் நீ சொல்லுது, அந்த ஏற்பாடுல நடந்திருக்கா? நீ சொல்லாம இப்படி அவ்வளவு கரெக்டா அவர் பிரியாணி வெட்டு வருவாரு. இருட்டி உங்க ரெண்டு பேருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாதான் நீங்க அடக்கு வைக்க. இங்க குடுக்கற பாரு மகேஷ், சீக்கிரம் வா, சூடு ஆறிட போகுது, சூடா சாப்பிடலாம். நான் சூடு தானே, இந்த வர்றேன். சரி எங்க தோசை கட்டேக்க வச்சேன். சாப்பிடுறவரு சாப்பிடுவானே, முட்டை இருக்கு பாரு அதுல, அதை எடுத்துக்கோ.
சாப்பிடவும் சாப்பிடுமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். ஐயோ மறந்தே போயிட்டேன். ஈரல் பிடிக்குமா? இந்த சாப்பிடு. எனக்கு ஈரல் குழந்தை நடக்குது. உங்களுக்கு ஈரல் கேக்குதா? இந்த வர்றேன். கூச்சப்படாம சாப்பிடுறே அவதி. ஹலோ, என்னடா சொல்ற? ஒரு நிமிஷமா. எப்படி ஆச்சு அந்த மாதிரி? சரி வர வை. மகேஷே, மகேஷே, என்னங்க வச்சிருக்கீங்க மகேஷ்க்கு? டிரைவர் சந்திரன் இருக்கான்ல. ஆமா, அந்த நாசமா போறவனுக்கு இப்ப என்ன? ஏய், அவன் செத்து போயிட்டானாடி. தற்கொலையா? தற்கொலையா? என்னங்க சொல்றீங்க? ஆமாடி, அவன் பொண்டாட்டி ஏதோ அவன் நடத்தையில சந்தேகப்பட்டு வேற ஒருத்தி கூட தொடர்பு வச்சிருக்கான்னு கேட்டிருக்காவ. அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு நீ எப்படி என் மேல சந்தேகப்படலாம்? அப்ப என் மேல நம்பிக்கை இல்லை அவனுக்குன்னு கேட்டு டப்புனு தூக்கு போட்டு வீட்டை செத்து போயிட்டானாண்டி. ஒரு ஆம்பளை ஒரு கும்பலை சந்தேகப்படுறதுனால எப்படிலாம் நடக்குது பத்தியா? சே, கொடுமடா சாமி. நீ வேற எப்ப பார்த்தாலும் பதில் தெரியாத கேள்வி எல்லாம் கேட்டு சங்கடப்படுத்திட்டு இருக்க. கோபி, அண்ணே, கோபி, கோபி, மலர் எந்த ஆஸ்பத்திரியில இருக்கா? எப்படி இருக்கா? பாத்தியா நீ? இல்லப்பா, மலர் பத்தின எந்த தகவலுமே தெரியல. தெரியலையா? என்ன பண்ணி சிவா யாரையோ விசாரிக்கிறேன்னு கூப்பிட்டு போனா விவரம் தெரியலையா? எந்த ஆஸ்பத்திரினே சொல்லலையா அவங்க? அப்பா, மலர் ஹாஸ்பிட்டல் கூட சேர்த்தவரை இவரை கூட்டி கொண்டு என்ன காமிச்சிட்டாரு. அப்புறம் விசாரிச்சாச்சு, அவரையும் கூட்டு போய் ஆஸ்பத்திரி விசாரிச்சாக்க மலர் இங்க வந்து சேர்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. சரி, ரெக்கார்ட் சேர்த்து காமின்னு சொல்றாரு, அவரு காட்ட மாட்டேங்கிறாங்கப்பா. என்னப்பா இது அநியாயமா இருக்கு? வேணும்னே மறைக்கிற மாதிரி இல்ல இருக்குது. யாரோ சொல்ல வேண்டாம்னு சொல்லிதான் இவங்க இதெல்லாம் மறைக்கிறாங்க. ஏன் கோபி, நீ அழுத்தி கேட்க வேண்டியதானே அவங்கள? எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சுங்க, போலீஸ்க்கு போவன் கூட மிரட்டியும் பார்த்தாச்சு, எதுக்குமே மசைய மாட்டிக்கிறாங்க. அண்ணே, நாங்க நாலு பேர் போய் ஆஸ்பத்திரி வாசல்ல உட்காந்து மறியல் பண்றோம்னே, எங்க அணிய பத்திர தகவல் சொல்லலன்னா நாங்க இங்க இருந்து எதுக்கு மாட்ட சொல்றோம்னே என்ன பண்ணுவாங்க? சொல்லித்தானே ஆகணும். சொல்ல மட்டும் இருக்கட்டும், அந்த ஆஸ்பத்திரிய ரெண்டாக்கிடுறேன். நீ இருனே, நாங்க அணிய பத்திர தகவலோட வர்றோம். ஏய், வாங்கடி போலாம். இப்ப நீ போய் எதுக்கு பிரச்சனை?
வாங்க. வணக்கம் சார். உங்க மனைவி பத்தின தகவல் சொல்ல தான் வந்தேன். என்னங்க? உங்க மலர் கடன் தெரியுமா? உங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கு. இல்ல சார், அவங்க எங்க ஹாஸ்பிடல்ல இல்ல. அவங்க நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு. ஐயோ கோபி, என்னங்க சொல்றீங்க? நிலைமை மோசமா இருக்கா? ஆமாங்க, எங்க ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மென்ட் பண்ண முடியாதுன்னு மதுரை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிட்டாங்க. மலருக்கு எங்க அடிபட்டிருக்கு? ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்ததுமே மயக்கம் ஆயிட்டாங்க. அவங்க இருந்த நிலைமைய பார்த்து அவங்க அப்பா அம்மா கோபத்துல யாருக்கும் எந்த தகவலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் ஹாஸ்பிடல்ல தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா உங்க வைஃப் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்ததுமே மயக்கமாகறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என் வீட்டுக்காருக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொன்னாங்க.